யாஸ் புயலால் பாதிக்கப்பட்டுள்ள ஒடிசா மற்றும் மேற்கு வங்கம் மாநிலத்தையொட்டிய பகுதிகளை நாளை பார்வையிடுகிறார் பிரதமர் மோடி. இது குறித்தான கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் யோகேஸ்வரன் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் யோகேஸ்வரன், இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. சஞ்சனா, நேற்றைய தினம் மேற்கு வங்கத்திற்கும் ஒடிசாவிற்கும் இடையே அந்த யாஸ் புயல் என்பது கரையை கடந்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தான் மிகப்பெரிய பாதிப்புகளை எல்லாம் சந்தித்திருக்கிறது ஒடிசா மற்றும் மேற்கு வங்க மாநிலம். இந்த நிலையில் இன்று காலை கூட நாம் செய்தியாக பார்த்தோம், ஒடிசாவுடைய முதலமைச்சர் நவீன் பட்நாயக் ஹெலிகாப்டர் மூலமாக ஒடிசா மாநிலத்தில் புயலால் பாதிக்கப்பட்டக்கூடிய இடங்களை வான்வெளி மார்க்கமாக ஆய்வு செய்தார். இந்த நிலையில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நாளைய தினம் புவனேஸ்வர் செல்கிறார் என்பதை பிரதமர் அலுவலகம் உறுதிப்படுத்தியிருக்கிறது. ஒரு நாள் பயணத்திட்டம் மட்டுமே அந்த யாஸ்மியில் பாதித்த இடங்களை வான்வெளி மார்க்கமாக ஆய்வு செய்ய இருக்கிறார். இதற்கான பட்டியல் விவரங்களையும் கொடுத்திருக்கிறார்கள். முதலாவதாக பார்த்தோம் என்றால், டெல்லியிலிருந்து தனி விமானத்தில் புறப்படக்கூடிய இந்திய பிரதமர் நரேந்திர மோடி புவனேஸ்வர் சென்றடைகிறார். அங்கு அந்த யாஸ்மியில் காரணமாக ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து துறை சார்ந்த அதிகாரிகளுடன் ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்தினார். அந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு வான்வெளி மார்க்கமாக ஒடிசா மாநிலத்தை ஆய்வு செய்தார். ஒடிசா மாநிலத்தில் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இடங்களை வான்வெளி மார்க்கமாக ஆய்வு செய்தார். அதனைத் தொடர்ந்து பார்த்தோம் என்றால், மேற்கு வங்கத்தில் நடைபெறக்கூடிய ஒரு ஆய்வுக் கூட்டத்திலும் அவர் பங்கேற்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பிரதமர் அலுவலகம் தரப்பிலிருந்து. வங்கக்கடலில் கடந்த திங்கட்கிழமை உருவானது யாஸ் புயல் தொடர்ந்து அதிதீவிர புயலாக வலுவடைந்து நேற்றைய தினம் காலை 9 மணிக்கு ஒடிசாவின் பாலசோர் அருகே 50 கிலோமீட்டர் தொலைவில் புயல் கரையை கடந்திருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் அந்த ஒடிசா மற்றும் மேற்கு வங்க பகுதிகளில் பல்வேறு இடங்கள்ல கோர தாண்டவம் ஆடியிருக்கிறது இந்த புயல். புயலால் கிட்டத்தட்ட 3 லட்சம் வீடுகள் சேதமடைந்திருக்கிறது. 1 கோடிக்கு மேலானவர்கள் அந்த உணவின்றி வீடுகள் இன்றி தவிக்கிறார்கள் என்பதை ஏற்கனவே அந்தந்த மாநில முதலமைச்சர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல், ஒடிசாவின் பாலசோர், பத்ராக், ஜெகத்சிங்பூர், கேந்திராபாத் உள்ளிட்ட பகுதிகளில் அந்த புயலால் பாதிக்கப்பட்டவர்களுடைய இடங்களை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நாளை ஆய்வு செய்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதே போல தெற்கு மற்றும் வடக்கு 24 பர்னாபூர், திகா, கிழக்கு மெதினாபூர், நந்திகிராம் உள்ளிட்ட பகுதிகளில் அந்த கனமழை பெய்ததன் காரணமாக பல்வேறு இடங்களில் அந்த வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. அந்த இடங்களையும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நாளை வான்வெளி மார்க்கமாக ஆய்வு செய்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஆய்வுகளுக்கு பின்பு துறை சார்ந்த அதிகாரிகள் மற்றும் மாநில முதலமைச்சருடன் ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்த இருக்கிறார். அந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு மத்திய அரசால் வழங்கப்படக்கூடிய அந்த பேரிடர் நிவாரண நிதி என்பது உடனடியாக அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்து சென்ற டவுதி புயலின் போது இதே போலதான் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஆய்வுக்கு பிறகு 1000 கோடி ரூபாய் முதல் தவணையாக அந்த நிவாரண நிதியாக அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது அந்த 2 மாநிலங்கள் மேற்கு வங்கம் மற்றும் ஒடிசா மாநிலத்துக்கு நாளைய தினம் பிரதமர் மோடி ஆய்வு செய்கிறார். ஆய்வு கூட்டத்திற்கு பிறகு அந்த மாநிலங்களுக்கான நிவாரண தொகை என்பது அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சஞ்சனா. யோகேஸ்வரன், உங்களது கூடுதல் விவரங்களுக்கு நன்றி.